अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा दशकम् 25 नृसिंहावतारते वर्णिकरा नारायण भट्टद्रि स्तंभे खट्टयतो हिरण्यकशिपोः कर्णौ समाचूर्णयन् आघूर्णजगदण्डकुण्डकुहरो घोरस्तवाभूद्रवः श्रुत्वायं किल दैत्यराजहृदये पूर्वं कदाप्यश्रुतं कम्बः कश्चन संबपातचलितोऽपि அம்போஜபூர்விஷ்டராத். ஹிரண்யகசிபு தன்னுடைய வாழ்நாள அந்த தூணை வெட்டினார். இங்க இருக்காளா அவனுடைய நாராயணன் காண்பித்தா இதுல காமி அப்படின்னு ஹிரண்யகசிபு தன்னுடைய வாழ்நாள் அந்த தூணை வெட்ட அவனுடைய கர்ணௌ சமாச்சூர்ணயன் தன்னுடைய அவனுடைய கர்ணரந்திரங்கள் உள்ள குத்தி இறங்குற மாதிரி பிரம்மாண்ட கடாகத்தோட அந்தர் பாகத்தில் இருக்கக்கூடிய சராச்சர பிரபஞ்சங்களையே பயமுறுத்துற மாதிரி குருவாயிருப்பா நீ வந்து அதிபயங்கரமான சிம்மநாதம் முழக்கினையே அந்த சிம்மநாதத்தை புறப்படுத்தே முன்னால இது மாதிரி கேட்காத்த ஒரு சத்தம் கேட்டு ஹிரண்ய கிருஷ்ணுடைய உள்ள சொல்ல முடியாத ஒரு பயம் உண்டாச்சாம். சித்வாயும் கிள தைத்தியராஜ ஹிருதயே பயம் ஏற்படுறது, வரையல் வர்றது, கிட்டுக்கிட்டாலும் வரைக்கிறார். ஏன் இத்தனைக்கும் சொல்றேன், சலிதோபி அம்போஜ பூர்விஷ்டராத். சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா கூட தன்னுடைய ஆசனத்திலேருந்து கொஞ்சம் விலகினாராம். சலிதோபி அவரே ஆடிட்டார். அப்பேற்பட்ட சத்தம் தைத்தியே திக்ஷு விசிருஷ்ட சக்ஷுஷி மகா சம்ரம்பிணி ஸ்தம்பத சம்பூதம் ந மிருகாத்மகம் ந மனுஜாகாரம் வபுஸ்தே விபோ கிம் கிம் பீஷணமேதத் அத்புதமிதி வியுத்ப்ராந்த சித்தே சுரே விஸ்பூர்ஜத் தவலோக்ர ரோம விகசத் வர்ஷ்மா சமாஜ்ரும்பதாஹ. பகவானே, உங்களுடைய அந்த சிம்மநாதம் கேட்டுட்டு ரொம்ப கோபம் கொண்டாராம் ஹிரண்யகசிபு. இன்னுட்டு அந்த சத்தம் எங்கேந்து வருது என்று தேடினாராம். எல்லா திக்கலையுமே தேடினார். விசிருஷ்ட சக்ஷுஷி எல்லா திக்கலையும் தேடினார் தன்னுடைய கண்களால் பார்த்த. அப்ப என்னாச்சாம், சர்வ வியாபியான நீங்கள் ந மிருகாத்மகம் ந மனுஜாகாரம் மிருகாகாரமும் அல்லாமல் மனுஷாகாரமும் அல்லாமல் ஒரு ஸ்வரூபத்தை எடுத்துண்டு அந்த தூண்லேருந்து பிளர்ந்து வெளியில வந்தேள். அதிபயங்கரமா இருக்காம் அது, மேலும் அத்தியாச்சரியமா அத்புதமிதி அத்புதமா இருக்காம். அப்பேற்பட்ட இந்த ரூபம் என்னது அப்படின்னு தைத்தியேந்திரன் யோசிச்சாராம் பயந்துண்டு. பகவானும் எப்படி இருக்கார், விஸ்பூர்ஜத்தவளோக்ர ரோம விகசத் தவளவர்ணமா விடர்ந்து குஞ்சி ரோமங்களால சோபிக்க கூடன சரீரத்தோட பகவான் அங்க பிரகாசித்தாராம் நிருசிம்ஹ ரூபமா. ஜெய் போலோ நிருசிம்ஹ பகவான் கே ஜெய். அப்படி நிருசிம்ஹாவதாரம் இந்த ஸ்லோகத்துல நடக்கிறது. ஸ்வர்ணசவர்ணூர்ணதிரூக்ஷாட்சம்சடாகேசரப்ரோத்கம்பப்ரணிகும்பிதாம்பரமஹோ ஜியாத்தவேதம்வபுஹூ வ்யாத்தவ்யாப்தமஹாதரேசகமுகம் கட்கோக்ரவல்கன்மஹாஜிஹ்வாநிர்கமத்ருஷ்யமானசுமஹாகம்ஸ்ட்ராயுகோடாமரம். அப்பேற்பட்ட அந்த நிருசிம்ஹாக்காரத்துக்கு நமஸ்காரம். எப்படி ஒரு தீல போட்டு சுட்டு பழுப்பித்த மாதிரி ஒரு ஸ்வர்ணம் இருக்கும், அதே ஸ்வர்ணம் மாதிரி திளங்குறாராம். ரூக்ஷமான கண்கள்,
அப்படிங்கிறா. மேலும் அதனுடைய சலனத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த கிருஷ்ணமணி சலனைக்கு சலனம் பண்றதே அது வந்து எப்படி இருக்கான், ஆகாய மார்க்கத்துல குகை மாதிரி இருக்கான். மேலும் தன்னுடைய வாள் மாதிரி அந்த நாக்கு, பகவானுடைய நாக்கு, ஜீயாத்த வேதம் வபுஹு, பகவானுடைய நாக்கு வாள் மாதிரி இருக்கான், கூர்மையா இருக்கு. அதனுடைய ரெண்டு வசங்கள்ல, அந்த நாக்கினுடைய ரெண்டு வசங்கள்ல பயானகமான தம்ஷ்டங்கள், தம்ஷ்ட்ராயுகோடாமரம், தம்ஷ்டங்கள் கூடின அத்தியாச்சரியமான ரூபம் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிறது. உத்சர்பத்வலி பங்க பீஷணகனும் ஹ்ரஸ்வஸ்தவீயஸ்தரக்ரீவம் தீவரதோஷதோத்கதனகக்ரூராம் சுதூரோல்பணம் வியோமோலங்கி கணாகணோபமகணப்ரத்வானநிர்தாவித ஸ்பர்தாலுப்ரகரம் நமாமி பவதஹ தன்னாரசிம்ஹம் வபுஹ. அப்பேற்பட்ட அந்த சிம்ஹநாதம் முழங்குற வேளையில மேலுக்கு 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 வளர்ந்து பயங்கரமா பெருசாயின்றிருக்க, பெரிய கவிழ்கள், தடித்த கழுத்து, நிறைய கைகள், குரூர நகங்கள், இடிவற்றா மாதிரி ஒரு கர்ஜனம். அந்த கர்ஜனம் என்ன பண்ணித்தான், அந்த கர்ஜனம் எப்படி ஒரு ஒரு மாதிரி வார்னிங் கொடுக்கறதா, என்னது சத்ரு கூட்டங்களையே ஒழிக்கிற மாதிரி ஒரு ஒரு பயம் ஏற்பட்டுதான் அந்த கர்ஜனத்துல. அப்பேற்பட்ட அந்த நரசிம்ஹாகாரத்துக்கு தன்னாரசிம்ஹம் வபுஹு நமாமி பவதஹ, அந்த நரசிம்ஹாகாரத்துக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். நூனம் விஷ்ணுரயம் நிகன்யமுமிதி பிராம்யத் கதா பீஷணம் தைத்யேந்திரம் சமுபாத்ரவந்த மத்ருதாஹ தோர்பியாம் பிருதுப்யாமமும் வீரோ நிர்கலிதோத கட்கபலகௌ கிருண்ணன் விசித்திரஷ்ரமான் வியாவ்ருண்வன் புனராபபாத புவன கிராசோத்யதம் த்வாமஹோ. நரசிம்ஹா ரூபியான உங்களை பார்த்து வியாஜவேஷம் போட்டுருக்க கூடின இவன் விஷ்ணுதான் அப்படின்னு இந்த ஹிரண்யகசிபு தெரிஞ்சின்றார். இப்பேற்பட்ட ஒரு ரூபம் இவன், இந்த பிரஹ்லாதன் சொல்லக்கூடிய அந்த நாராயணன் தான், விஷ்ணு தான் வந்திருக்கான், இவன் தான் என்னுடைய தம்பியான ஹிரண்யாட்சனை வதம் பண்ணினான், அப்பேற்பட்ட இவனை இப்பவே கொல்லணும் என்று நிச்சயம் பண்ணி அவன் வந்து உங்களுடைய பக்கத்துக்கு வந்தாராம். நீங்கள் என்ன பண்ணேல் அப்படின்னு நாராயண பட்டதிரி குருவாரப்பன் சொல்ற, நீங்களோ பெரிஷா இருக்கிற அந்த கரங்கள்னால அவனை பிடிச்சு நிறுத்தினேள், உங்களுடைய பிடியிலேந்து அவன் மாறத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுனான். புனராபபாத புவன கிராசோத்யதம் த்வாமஹோ, அவசானம் உங்களுடைய அந்த பிடியிலேந்து மாறின அந்த ஹிரண்யகசிபுவோட ஆயுதம் எடுத்து அந்த ஹிரண்யகசிபு பகவான் கிட்ட சண்டை போட்டாராம். பிராம்யந்தம் திதிஜாதமம் புனரபி புரோத்கிருஹ்யதோத்யாம் ஜவாத் த்வாரே தோரு யுகே நிபாத்ய நகரான் வியுத்தாய வக்ஷோ புவி நர்பிந்தன் அதிகர்ப நிர்பரகலத் ரக்தாம்பு பத்தோத்சவம் பாயம் பாயமுதைரயோ பகுஜகத் சம்ஹாரி சிம்ஹாரவான். பகவான் என்ன பண்ணினாரா, தித்வா தம் ஹதமாஷு ரக்தலஹரி, அந்த அசுரனை அசுரனான ஹிரண்யகசிபுவை எடுத்துண்டு பகவான் திதிஜாதமம் திதிசுதனா இருக்கக்கூடிய அந்த ஹிரண்யகசிபுவை எடுத்துண்டு வாதல் படியில் உட்கார்ந்துண்டாராம் பகவான். அந்த அசுரனை பிடித்து தன்னுடைய மடியில போட்டுண்டா, மலர்த்தி போட்டுண்டாராம். மேலும் துவாரே தோர்யுகே நிபாத்ய நகரான்
அவருடைய நெஞ்சில தன்னுடைய நகத்தை குத்தி இறக்கி மார்பை பிளந்தாராம். அதுக்கப்புறம் உள்ளேந்து அந்த வரக்கூடிய ரத்தம் இருக்கே, நிர்பிந்தன் அதிகர்ப நிர்பரகலத் ரத்தாம்பு பத்தோத்சவம், அந்த ரத்தத்தை ஒழுகின்னு இருக்கு. அதை எடுத்து குடித்து 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 சந்தோஷப்பட்டுண்டாராம் நரசிம்மர். ஏன்னா தன்னுடைய பக்தரை எப்பே எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்கான். அப்படியே அந்த ரத்தத்தை குடுகுடா ஒழுகிறது, அதை எடுத்து குடித்து சந்தோஷப்படுறார். மேலும் அண்டகடாகங்கள் பிளக்கிற மாதிரி பெரிய சத்தம் போட்டார், கோரமா கர்ஜித்தாராம். இதுல அழக பாயம் பாயம் குடித்து குடித்து சந்தோஷப்படுறார். பானம் பண்ணி பானம் பண்ணி சம்ஹாரி சிம்ஹாரவான் சம்ஹாரமா எல்லாரையும் சம்ஹரிக்க கூடின கோபம் வந்தா அவரை அந்த கோரமான உருவத்தை மேலும் கோரமான அந்த கர்ஜனம் எல்லாரையும் பயமுடுத்திடுது. மேலும் இது ஏன் இப்படியெல்லாம் பண்ணினார் அப்படின்னா, ஹிரண்யகசபு முன்னால மந்தரகிரி போய் பிரம்மாவை தபசு பண்ணி பிரத்யக்ஷனாக்கினாராம். மேலும் தபசு பண்ணி என்ன வரம் வேண்டும் என்று கேட்க பிரம்மதேவர் ஹிரண்யகசபு சொல்றார், எனக்கு மரணம் பகலோ ராத்திரியோ தேவனாலேயோ மனுஷனாலேயோ பட்சியாலேயோ மிருகத்தாலேயோ பூமியாலே பூமியிலேயோ ஜலத்திலேயோ வைத்து எந்த ஆயுதங்களாலேயும் எந்த தேவர்களாலேயும் மனுஷனாலேயும் மிருகத்தாலேயும் எதாலேயும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கிண்டார். அது எப்படின்னா, எப்படியெல்லாம் மரணம் ஏற்படுமோ அந்த வழியெல்லாம் அடைத்து வைத்தார். அப்போ ஏற்பட்ட ஒரு வரம் தந்தேன் அப்படின்னு பிரம்மாவும் சொன்னாரோ, அதனால தான் பகவான் சந்தியா சமயத்துல மகாவிஷ்ணு பகுதியும் மனுஷனுடைய மகாவிஷ்ணுவன் மகாவிஷ்ணு பகவான் மனுஷன் பகுதியாகவும் மிருகம் பகுதியாகவும் நரசிம்மமா ஒரு ரூபம் எடுத்து அதுவும் வாதல் படியில வெளியிலையும் இல்லாமல் உள்ளையும் இல்லாமல் வாசல் படியில உட்கார்ந்து பூமியிலும் இல்லாமல் ஆகாயத்திலும் இல்லாமல் தன்னுடைய மடியில போட்டுண்டு பிடிச்சு தன்னுடைய நகங்களால நகம் உசிர் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா வெட்டினா வலிக்கிறது இல்லை, வெட்டினாலும் வளர்றது அப்படிங்கிறதுனால கையுடைய நகங்களால அந்த கை நகத்துல சுதர்சன சக்கரத்தாழ்வார் இருந்தாராம். அப்பே ஏற்பட்ட அந்த நகங்கள் வைத்து ஹிரண்யகசிபுடைய மார்பை பிளர்ந்தார். அப்படி ஹிரண்ய கசிபனுடைய பதம் ஏற்படுறது இந்த ஸ்லோகத்துல. தித்வா தம் ஹதமாஷு ரத்தலஹரி சிக்தோன்னமத்வர்ஷ்மணி பிரத்யுப்பத்திய சமஸ்த தைத்திய படலீம் சாகாத்யமானே த்வயி பிராமிர்பூமி விகம்பிதாம் புதிகுலம் வியாலோல சைலோத்கரம் ப்ரோத்சர்பத்கச்சரம் சராச்சரமோ துஸ்தாமவஸ்தாம் ததோ. மேலும் ஹிரண்யகசிபுவினுடைய சரீரத்திலிருந்து ரத்த பிரவாகம், அந்த ரத்த பிரவாகம் குடித்தாரோ இல்லையோ பகவான் முத்தம் நனைஞ்சிருக்காராம் ரத்தத்தால. உன்னத காத்திரமான நீங்கள் வதம் பண்ணின அந்த தைத்தியேந்திரனை தூக்கி எடுத்து விட்டாராம், அந்த பக்கம் போட்டார். மேலும் விழுந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரக்கர்களையும் பிடித்து சாப்பிட்டாராம். அந்த சமயத்துல என்ன நடக்கிறது, பிராமியர் பூமியின் சுத்தின் இருக்கிற அந்த பூமி வந்து அந்த சுத்தல் ரொம்ப வேகத்துல ஆயிடுதாம். விகம்பிதா புதிகுலம் கடல் கலங்கி மறியறது, பர்வத சிகரங்கள் குலுங்கி தெறிக்கிறது, உங்களுடைய அந்த குஞ்சிய ரோமங்கள் தட்டி நட்சத்திர சமூகங்கள் எல்லாம் இடம் தப்பி விழுந்துடுறதாம், தன்னுடைய இடத்தை தப்பி கீழே விழறது. இப்படி பிரபஞ்சம் பூரா துஷ்சராச்சரமோ துஸ்தாமவஸ்தாம் ததோ, பிரபஞ்சம் பூரா துக்கமான அவஸ்தையை ஆயிடுத்து. பகவான் கோபப்பட்டா எப்படி நிதானம் இருக்கும், எல்லாருக்கும் சாந்தி இருக்கும், இருக்காதே. பிரபஞ்சம் பூரா துக்கமான அவஸ்தையை அடைந்துடுத்து. தாவன் மாம்சவபாகராளவபுஷன் கோராந்த்ரமாலாதரம் த்வாம் மத்யே சபமித்தரோஷமுஷிதம் துர்வார குர்வாரவம் அப்யேதும் நஷஷாக கோபி புவனே தூரே ஸ்திதா பீரவஹ
சர்வே சர்வ விரிஞ்ச வாசவ முகாஹ பிரத்யேக மஸ்தோஷத. அந்த மாம்ச வபா கராள வபுஷம், மாம்சமும் கொழுப்பும் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஹிரண்யகசிபுவுடைய குடலை எடுத்து தனக்கு மாலையா போட்டுண்டு தன்னுடைய கழுத்துல, அந்த கழுத்துல போட்டுண்டு அந்த சபை நடுவுல சபவித்த ரோஷமுஷிதம் மத்தியே, அந்த சபை மத்தியத்துல அதிகோரமா கர்ஜிக்கிற அந்த நரசிம்மரூபியான அந்த நாராயணனை, உங்களை குருவாயிருப்பா உங்களை பார்த்துட்டு யாருக்குமே உங்களுடைய பக்கத்துல வரத்துக்கு தைரியம் இருக்கலை, பிரபஞ்சத்துல யாருக்குமே இருக்கலையாம், துணியலை, பயந்து போன ஸ்ரீ ருத்ரன் பிரம்மா இந்திரன் போன்றவர்களும் ரொம்ப தூரக்க நின்றுண்டு பகவத் ஸ்துதிகளை பண்றார், கீர்த்தனங்கள் பண்றார், நவசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா பகவானை சாந்திப்படுத்துறதுக்கு வேண்டி. பூயோப்யக்ஷத ரோஷத்தாமி பவதி பிரம்மாஜ்ஞயா பாலகே பிரஹ்லாதே பதயோர்ணமத்ய பபயே காண்ய பாராகுலஹ சாந்தஸ்வம் கரமஸ்ய மூர்த்னி சமதாஹ ஸ்தோத்ரைரதோத்காயதஹ தஸ்யா காமதியோபி தே நிதவரம் லோகாய சானுக்ரஹம். பிரம்மாதி தேவன்மார் ஸ்துதிகள் பண்ணிட்டும் கூட பகவான் தனியலை. இதை பார்த்து பிரம்மாஜ்ஞயா பாலகே, பிரம்மா வந்து பிரஹ்லாதன்ட்ட போய் சொன்னாரா, பிரஹ்லாதா நீ போய் பகவானை சாந்திப்படுத்து, உன்னாலதான் முடியும், உனக்காக தானே அவதாரம் எடுத்திருக்கார், கோபம் கொண்டு இருக்கார், அவரை சாந்திப்படுத்து அப்படின்னு பிரம்மதேவர் அனுப்பி வைத்தாராம். பிரஹ்லாதே பதயோர்ணமத்ய பபயே, பிரஹ்லாதனுக்கோ எந்த பயமும் இல்லை, நிர்பயனா இருக்காராம். முதல்ல அவர் என்ன பண்ணாராம், பதயோர்ணமத்ய பபயே பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணினார், திருவடியை நாடினார் பிரஹ்லாது. மேலும் பகவானோ குழந்த குழந்தைய பார்த்துட்டு காருண்ய பாராகுல, கருண்யமானாச்சே, அந்த குழந்தைய பார்த்துட்டு பரவச நிலையை அடைந்து பகவான் சாந்தனானேள், நீங்க வந்து சாந்தனானேள் அப்படின்னு சொல்றார். அப்புறம் என்ன பண்ணினேள், சாந்தஸ்வம் சாந்தி அடைந்து கரமஸ்ய மூர்த்னி சமதாஹ, பிரஹ்லாதனுடைய சிரசுல கை வைத்தாராம். பிரஹ்லாதா அப்படின்னுட்டு பகவான் ஆசீர்வாதம் பண்றார், பிரஹ்லாதனும் ஸ்துதி பண்றார். பிரஹ்லாத ஸ்துதி ரொம்ப விசேஷமா இருக்கு. பகவானும் ஆசீர்வாதம் பண்ணினாளா, என்ன அப்படின்னா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்டப்போ பிரஹ்லாதன் எனக்கு எப்பவுமே நீங்க போதும் அப்படின்னு சொல்லவும், மேலும் என்னுடைய அப்பா என்னதான் தப்பு எல்லாம் பண்ணியிருந்தா கூட அவருக்கு மோட்சத்தை அருள் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னதும் பகவான் சொன்னார், உன்னுடைய ஏழு ஏழு ஜென்மம், போன ஏழு ஜென்மம் வரக்கூடிய ஏழு ஜென்மம் எல்லாரும் மோட்சத்தை அடைவா நீ சொன்ன நாமத்தினால, அதனால அது கவலைப்படாதே, நீ வந்து தைத்தியர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்க வேண்டும், மேலும் ஒரு பக்தனுக்கு உத்தம தர்சனமா இருப்பாய் என்றும் ஆசீர்வாதம் பண்ணினாராம் பகவான் அந்த பிரஹ்லாதனுக்கு. ஏவம் நாட்டித ரௌத்ர சேஷ்டித விபோ ஸ்ரீதாபனியாபித சுத்யந்த ஸ்புட கீத சர்வமஹிமன் அத்யந்த சுத்தா கிருதே தத்தாதிரும் நிகிலோத்தமம் புனரஹோ கஸ்வாம் பரோலங்கயே பிரஹ்லாத பிரியா ஹே மருத்புரபதே சர்வாமயாத் பாஹி மாம். ஏவம் நாடித்த, நாடகம் ஆடினேள் அப்படிங்கிறா நாராயண பட்டதிரி குருவாயிருப்பன்ட்ட, இப்படியெல்லாம் ரௌத்ர சேஷ்டையாகிற நாடகத்தை எல்லாம் ஆடினிய பகவானே, ஸ்ரீதாபனியம் என்று உபனிஷத்துல சொல்ல
நீ வந்து சுத்தமான மகாவிஷ்ணு ஆச்சே, வேற எதுனாலையும் உபமிக்க முடியாத ஒரு உத்கிருஷ்டமான ரூபமாச்சே நீங்கள். அப்பேற்பட்ட பகவானே, ஹிரண்யகசிபுவுக்கு கூட மோட்சம் அருளி வாழ வைத்தேளே. மேலும் உங்களை பார்த்தா யாருக்குதான் எதிர்க்க தோணும்? அந்த ஹிரண்யகசிபுவுக்கு எதிர்க்க தோணி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய சங்கல்பம்தான் அப்படின்னு சொல்லி பிரஹ்லாத பிரியா, எப்படி கருடருக்கு வைணத்தேயா அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வினத்தை அப்படிங்கிற அம்மாவுக்கு பிள்ளை கருடர். அப்போ தன்னுடைய அம்மா மேல ரொம்ப வாத்சல்யம். அமிர்த கலசமே அம்மா சொன்ன பேச்சுக்கு கொண்டு வந்திருக்கா. அப்போ கருடருக்கு கருடா அப்படின்னு கூப்பிடுறத விட வைணதேயா அப்படின்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்குமா? அதே மாதிரி இங்க நரசிம்மரை நரசிம்ம பகவானே அப்படின்னு கூப்பிடுறத விட பிரஹ்லாத பிரியா அப்படின்னு அழகா பிரஹ்லாதனுடைய பிரியனை, பிரஹ்லாதனுக்கு அந்த பக்தனுக்கு வேண்டி சில நிமிஷங்கள் தான் இந்த அவதாரம். அப்பேற்பட்ட அவதாரம் நரசிம்ம ரூபமா எல்லா சத்ருகளையும், நம்மளுக்கு மனசுல இருக்கக்கூடிய சத்ருவையும் நீக்க கூடின பிரகாஷிக்க கூடின அப்பேற்பட்ட ஸ்வரூபம் எடுத்து, நாராயணா நீ வந்தியே, குருவாயிருப்பா நீ வந்தியே, அப்பேற்பட்ட மறுப்புறப்பத்தே சர்வாமயாத்பாகிமாம், சர்வவித வியாதியிலிருந்தும் என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு அந்த நரசிம்மாவதாரத்தை பூர்த்தி பண்ணி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ற. ஜெய் போலோ நரசிம்ஹ பகவானுக்கு, ஜெய் ஜெய் போலோ பிரஹ்லாத வரதுனிக்கு, ஜெய் நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே.